திருச்சிற்றம்பலம் அரஹர நம பார்வதீபதயே அரஹர மகாதேவம். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேரன்புமிக்க ஆன்மீகச்சாரன் மெய்யன்பர்களே, சிவனடியார் பெருமக்களே, சிவனருட்செல்வர்களே, இன்றைய திருத்தல வரலாறிலே நாம் காண இருக்கின்ற திருத்தலம் திரு ஆலங்காடு காரைக்கால் அம்மையார் பாடிய பாடலுடன் நிகழ்ச்சி தொடங்குகிறது. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் இரவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்ற. இப்படி காரைக்காலம்மையாருடைய பக்தி திறத்தை அவருடைய சரித்திரத்திலே குண்டத்தூர்வா சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். காரைக்கால் அம்மையார் என்று சொன்னால் நமக்கு காரைக்காலை விட அதிகமாக உடனே ஞாபகம் வரக்கூடிய திருத்தலம் திரு ஆலங்காடு. சான்றோர் உடைத்த தொண்டை மண்டலத்திலே 32 சிவாலயங்கள் பாடப்பெற்றுள்ளன. அதிலே 15வது திருத்தலம் திரு ஆலங்காடு. சிவபெருமான் 5 விதமான தொழில்களை செய்கிறான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 விதமான தொழில்களை அனாயாசமாக செய்கின்றான். அப்பேற்பட்ட பெருமானுக்கு 5 விதமான சபைகள் இருக்கின்றன. சிதம்பரம் கனக சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை, திரு ஆலங்காடு ரத்தின சபை. இந்த 5 சபைகளிலே முதன்மையானதாக விளங்கக்கூடிய திரு ஆலங்காடு என்னும் ரத்தின சபையார். ஆடும் எங்களப்பன் இடம் திரு ஆலங்காடேயே. காரைக்காலமையார் பாடுகின்றார். இந்த கஷேத்திரத்துக்கு வடாரண்யம் என்று வடமொழியிலே பெயரும், சுவாமிக்கு பெயர் தேவசிங்க பெருமான், அமிர்ததாண்டேஸ்வரர், குஞ்சிகேஸ்வரர், வடாரண்யேஸ்வரர் என்று சுவாமிக்கு திருநாமங்கள். அம்பாளுக்கு பெயர் வண்டார் குழலி. தீர்த்தம் முக்தி தீர்த்தம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சலவிருஷமாக விளங்கக்கூடியது பலாமரம். இங்குள்ள ஒரு கணபதி இருக்கார், நல்ல வல்லப கணபதி. அந்த போய் பார்த்தவாளுக்கு தெரியும் அது. அந்த வல்லப கணபதி எப்படி இருக்காரோ 10 கரங்களோடு காட்சி தருகிறார். அந்த வல்லப கணபதி மனவில் கோட்டத்து மேல்மாலை பழையனூர் நாட்டு திருவாலங்காடு என்றும், ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து மேல்மலையாக பழையனூர் நாட்டு திருவாலங்காடு என்றும் இந்த க்ஷேத்திரத்தை பற்றி கல்வெட்டுகளிலே காணப்படுகிறது. பழையனூருக்கும் திருவாலங்காடுக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. பக்கத்தில் ஒரு 4 பல்லாங்கள் இருக்கக்கூடியது தான் இந்த பழையனூர்.
இந்த திருவாலங்காட்டிலே பூரா ஆலமரம் காடாக இருந்தது. சம்ஸ்கிருதத்தில் வடவிருஷன் பேர், அதை தான் இருக்கு வடாரண்யம் என்று சொல்கிறார்கள். ஆரண்யம் என்றால் காடு என்று ஒரு அர்த்தம். வேதாரண்யம் என்று சொன்னால் வேதமே அங்கே காடாக இருந்து வழிபட்டது என்று பொருள். அப்போ இந்த வடாரண்யத்தில் சும்பன் சும்பன் என்ற அசுரர்கள், ரிஷிகள்லாம் காட்டில் தங்கி தபஸ் பண்ணுவா, அங்கே ஜனங்களும் இருப்பார்கள். இந்த ரெண்டு அரக்கர்களும் ரிஷிகளையும் ஜனங்களையும் ரொம்ப துன்பப்படுத்தினார்கள், தேவர்களையும் துன்பப்படுத்தினார்கள். இதனால் எல்லாம் போய் சுவாமிகிட்டே முறையிட்டார்கள். அம்பாள் என்ன பண்ணால், சரி இவ்வாளுக்கு நம்ம உபகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு தனது திருக்கண் பார்வையால் ஒரு பெண்ணை உருவாக்கினான். அவள்தான் காளி. அந்த காளியை அம்பாள் தோற்றுவித்தாள். அந்த காளி படைகளுடன் வந்து இங்கே இருக்கின்ற அந்த சும்ப நிசும்பர்களை அழித்ததாக, ஒழித்ததாக, ஒடுக்கியதாக சொல்லப்படுகிறது. அதனால் எல்லோரும் என்னாச்சுன்னா, இந்த ஆலங்காட்டுக்கு காளியை தலைவியாக ஆக்கிவிட்டார்கள். காளி என்னாச்சு அப்படின்னா, அசுரருடைய அந்த ரத்தவாடை காளிக்கு வந்துவிட்டு அதனால் இவளும் கோரமாக ஆகிவிட்டாள். இவளுக்கும் கொஞ்சம் நிறைய கோபம் வந்துருத்தோ, அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இதையெல்லாம் மறுபடியும் ஈசனிடம் போய் தெரிவித்தார்கள். சுவாமி என்ன பண்ணார், காளி அடக்க வேண்டும் என்று புறப்பட்டு கொண்டு வருகிறார். எப்படி கோர வடிவம் கொண்டு சிவகணங்களுடன் சூலபாணியாக திருவாலங்காட்டை வந்து அடைந்தார் என்று தலவரலாறு சொல்லப்படுகின்றது. சுவாமியுடைய இந்த உருவத்தை கண்டு கொஞ்சம் காளிக்கு மனசில் பயம் வந்துவிட்டு, அடா நமக்கு போட்டியாக ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு. அதனால் அவள் என்ன நினைக்கிறாளா மனசில், நமக்கு ஆட தெரியும், இவருக்கும் ஆட தெரிய வந்திருக்கு, சிவபெருமான் ஆடவல்லான் என்று அவருக்கு அவளுக்கு தெரியல. அதனால் இவளை நாம் ஜெயிச்சுட்டா இவளை இவரை வந்து இந்த ஆலங்காட்டிலேருந்து அமுச்சு விடலாம், நாம் தனிக்காட்டாக இருக்கலாம்னு முடிவு பண்ணினான். உடனே சுவாமிகிட்ட பார்த்து சொல்கிறாள், நீ ரெண்ணுடன் நிறுத்தம் செய்து வென்றால் இந்த ஆலயத்தில் அரசாளலாம் என்று. எல்லாரும் பார்த்துட்டுருக்கா, சுவாமி சரின்னார். திருமால் பிரம்மன் முதலியோர் வாத்தியங்கள் வாசிக்க, அம்பாளாகிய பார்வதி தேவி சபாநாயகியாக விற்றிருக்க, குஞ்சிகேச முனிவர் கார்கோடகன் தரிசிக்க, நடனம் போட்டியாக தொடர்ந்தது, போட்டியாக தொடர்ந்தது, போட்டியாக நடந்தது. யார் தான் ஜெயிக்க போகிறான்னு எல்லாம் பார்த்துட்டுருக்கா. சுவாமி அழகாக ஒரு வேலையை பண்ணார். தன்னுடைய காதில் இருந்த மணிக்குழியை கீழே போட்டார். அதை தன்னுடைய இடக்கால் பெருவிரலாக எடுத்து அந்த காலை அப்படியே மேலே தூக்கி ஊர்த தாண்டம் ஆடினார். காளியினாலே அதை செய்ய முடியாது, அதனாலே காளி தோற்றார். சுவாமிக்கு மன்னிப்பு கேட்டாள். சுவாமி அனுக்கிரகம் செய்தாள், உன்னோடு இணையாக நீ ஆடியிருக்கிறாய், அதனால் முதல்ல எல்லோரும் உன்னை வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் என்னை வந்து பண்ணட்டும் அப்படின்னு சுவாமி ஒரு அனுக்கிரகம் சொன்னார். இந்த நிகழ்ச்சியை தான் திருநாவுக்கரசு நாயனார் பாடுறார். இதே தலத்தில் பாடியிருக்கார். கூட்டினார் ஓமை தன்னோடு, கூடினார் ஓமை தன்னோடு, குறிப்புடை வேடம் கொண்டு கூடினார் ஓமை தன்னோடு, குறிப்புடை வேடம் கொண்டு சோடினார் கங்கையாடை, சோடினார் கங்கையாடை, சுவரிடு சடையர் போலும் பாடினார் சாமவேதம் பைம்பொழில் பழனை மேயார், பாடினார் சாமவேதம் பைம்பொழில் பழனை மேயார், ஆடினார் காளி காட
அலங்காட்டு அடிகளாரே ஆடினார் காளி காண அலங்காட்டு அடிகளாரே. அப்பேற்பட்ட உயர்வான க்ஷேத்திரம் திருவாலங்காட்டா நமக்கு சுவாமி ஞாபகம், அம்பாள் ஞாபகம், கரைக்கால் நம்பியார் ஞாபகம் வந்துடணும். மூணு பேர் ஞாபகம் வர கைலாசத்துக்கு கலைக்காரமையாக போடும்போது பாரதி கேட்குறா, யார் இந்த பெண் அப்படின்னா நம்மை பேணும் அம்மை என்று சொன்னார். கரைக்கால் அம்மையாரை சுவாமி அம்மாவாக வர்ணித்து கூப்பிட்டார்னா அப்போ சுவாமிக்கு எவ்வளோ ஒரு வாஞ்சை இருக்கும் கரைக்கால் அம்மையார் இடத்துல நம்மை பேணும் அம்மை என்று அவருடைய வாயினாலே அப்படியே மகிழ்வோடு சுவாமி கூப்பிட்டாராம். அவர் தான் இந்த திருவாலங்காட்டில் நல்ல தேவாரம் பாடினார். அதுக்கு பேர் அற்புத திருவந்தாதி என்று பெயர். மூத்த திருப்பதியும் அற்புத திருவந்தாதி. ஆனாலும் அது 11 திருமுறையிலே சேர்க்கப்பட்டுள்ளது. அதனால் சிவபெருமானாலே அம்மானு சொல்கிறாருன்னா நமக்கும் காரைக்கால் அம்மையார் நம்ம அம்மானு வழிபடணும். 63 நாயன்மார்களில் தரிசனம் பண்ணவாளுக்கு தெரியும், 62 பேர் நின்றுருப்பார், ஒருத்தர் மட்டும்தான் உட்கார்ந்துருப்பார். அந்த உட்கார்ந்துருக்கிற யார்னா அரைக்கால் அம்மையா. சிவபெருமான நம்ம பேணும் அம்மைன்னு சொன்னதுனால அம்மாவுக்கு உண்ட மரியாதை அப்படி சுவாமி அழகாக உட்கார வச்சு அப்படி அழகாக ரசிக்கிறார் என்று கூட நாம் நினைக்கலாம். அதுக்கப்புறம் பழையனூரில் கூட பக்கத்தில் இருக்கிற கிராமம், அதுக்கும் இந்த திருவாரங்காட்டுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அங்கே காரைக்கால் அம்மையாருக்கு தனியாக ஒரு கோயில் உண்டு. மற்ற எப்படி சிதம்பரம் நடராஜா மாதிரி திருவாதிரம் மாதிரி இங்கே நிறையா விசேஷ வைபவங்கள் நடக்கின்றன. அப்போ அந்த மார்கழி திருவாதையிலே இறைவன் முஞ்சிகேசருக்கும் கார்கோடனுக்கும் நடன தரிசனம் கொடுத்து அருள் செய்வதாக சொல்லப்படுகிறது. அவ ரெண்டு பேர் யார் அப்படின்னு கேட்டால், முஞ்சிகேசர் தான் வியாக்கிரபாதர் என்றும் கார்கோடகர் தான் பதஞ்சலி முனிவர் என்றும் இந்த தல வரலாற்றிலே ஒரு ஆராய்ச்சியாளர் குறிப்பிட்டுள்ளார். காரைக்கால் அம்மையார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், பட்டினத்தடிகள், கச்சியப்ப சிவாச்சாரியார், அருணகிரிநாதர், வள்ளல் ராமலிங்க சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் முதல்வரால் பாடப்பட்ட அற்புத சிவாலயம் திருஆலங்காடு என்னும் திவ்யக்ஷேத்திரம். அதில் அருணகிரிநாதர் பார்ப்போம், அந்த சுவாமி எப்படி ஆடுறார் ஆடினார் அப்படின்றதுக்கு அந்த திருப்புகளை அழகாக பதம் போட்டார். தீக்கள் வேடம் காளியோடாடிய ஜெகதி சங்கேச நடே சுகர் திருஆலங்காடினில் மேறிய பெருமாளே. திகழ் வேடும் காளியோடாடிய ஜெகதி சங்கேச நடே சுகர் திருஆலங்காடினில் வேடிய பெருமாளே. திருஆலங்காடினில் வேடிய பெருமாளே. சுவாமி எவ்வளோ வேகமாக ஆடிய நேரத்துக்கு அதுக்கு மாதிரி சந்தம் போட்டிருக்கார் பாருங்கோ. இதெல்லாம் நாம் வந்து எல்லாம் படித்த திருவாலங்காடு படிக்கும் திருப்புகள் படிக்கும்போது திருவாலங்காடு நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றது சுவாமியே நமக்கு இதெல்லாம் சொல்லித்தரார். அப்புறம் பழையனூருக்கும் இந்த தலத்துக்கும் தொடர்பு உண்டு. ஒரு வணிகன் என்ன பண்ணால், தன்னுடைய மனைவியை கொண்டுட்டான், அவள் பேரூபம் எடுத்துக்கொண்டு இவனை கொல்ல வேண்டும் என்று அப்படியே துரத்துட்டே வர்றா. இந்த பழையனூர் வந்த உடனே நீலி என்ற பெயரோடு ஒரு கழிவு குழந்தையோடு வந்து இவரை எப்படியாவது கொண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வந்து எல்லாத்தையும் பஞ்சாயத்து வைக்கிற. அப்போ வேளாளர்கள் 70 பேர், ஏப்பா உன் மனைவி கூப்பிட்றாள் நீ போ அப்படின்றான். அவன் வந்து இவன் வரக்கூடாது கிட்ட வரக்கூடாது, அதுக்கோசரம் அந்த மந்திரி ஒரு மந்திரவாதி மந்திரத்துக்கு கொடுத்து ஒரு கத்தியை கையில் வச்சுட்டு இருக்கான். அதை அவன் சொல்கிறா, பாருங்க என்னை கொடுறதுக்கு தான் நம்ம கையில் கத்தி வச்சுருக்கான், நம்ம கத்தியெல்லாம் வாங்கி வச்சுட்றா, இவளோட போ இந்த இடத்துல தங்கு அப்படின்னா உனக்கு எதா ஆச்சுனா நாங்கள் 70 பேரும் உயிர் துறப்போம் என்று சொல்ல அந்த நீலியோடு பேயோடு இவனை அனுப்பி வைத்தார்கள் அந்த வணிகனை. இரவு தங்கினால் அந்த நீலியானவள் அவனை கொன்று விட்டாள்.
அவளும் சென்றாள். மறுநாள் பார்க்கிறார்கள், இவன் இறந்து கிடக்கிறான். அதனாலே சொன்ன சொல்லை காப்பாற்றிய இந்த வேளார் பெருமக்கள் அக்னியை மூட்டி 70 பேரும் அந்த தீயிலே வாழ்ந்தார்கள். அப்போ சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு பெருந்தகையாக இந்த வேளாள பெருமக்கள் நடந்திருக்கிறார்கள். அது பக்கத்துள்ள பழையனூர் ஸ்தலம். அப்பேற்பட்ட வேளாள் பெருமக்கள் அந்த மரபிலேயே வந்தவர்தான் குண்டத்தூர் சேக்கிழார் பெருமான். அதனால தான் பெரிய புராணத்தை பார்த்து 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 அலசி அலசி ஆராய்ச்சி செய்து உண்மையான சம்பவங்களை அப்படியே நமக்கு எழுதி காட்டி படம் பிடித்து கொடுத்துள்ளார் பெரிய புராணத்தை சேக்கிழார் பெருமான். அவரும் இந்த குன்றத்தூர் நாட்டத்தைச் சேர்ந்தவர்தான். அதனால்தான் குன்றத்தூர் வா சேக்கிழார் பெருமான் திருவடிகளே சரணம் என்று நாம் போற்றுகிறோம். இப்போ சேக்கிழார் பெருமான் நம்ம நினைக்கும் போது இந்த திருவாலங்காடும் வரணும், இந்த பழையனூர் வரணும், வேளாளர் மரபும் ஞாபகம் வரணும். எல்லாமே சிவசம்பந்தமான விஷயங்கள் இந்த திரு ஆலங்காட்டிலே நடைபெற்றுள்ளன. அப்பேற்பட்ட இந்த திருவாலங்காட்டை இந்த அளவிலே நாம் இன்றைக்கு தரிசனம் செய்தோம். இன்று இது நிறைவு பெறுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய இந்த ஒரு பதிகத்தை பாடி திரு ஆலங்காட்டு பதிகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறது. முத்தாய் முந்தி தர வல்ல முகிழ்பெண் மூலையார் உமை பங்க முத்தா முந்தி தர வல்ல முகிழ்பெண் மூலையார் உமை பங்க சித்தாசி திறம் காட்டும் சிவனே தேவ சிங்கமே சித்தாசி திறம் காட்டும் சிவனே தேவ சிங்கமே பத்தாபத்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூர்மேய அத்தால் ஆலங்காட அடியார் கடியனாவேனே அத்தாலங்காட அடியார் கடிய ம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே சரணம். குன்றத்தூர் வா சேக்கிழார் பெருமான் திருவடிகளே சரணம். காரைக்கால் அம்மையார் திருவடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம். நன்றி, நமஸ்காரம். கணபதிதாசன், மேற்கு மாம்பலம், சென்னை 33.